வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து இந்த vlog என்ன பார்க்க போறோம் அப்படினா, நாங்க சென்னைக்கு கிளம்புறோம், கிளம்பிட்டோம். 10:30 க்கு வந்து ட்ரெயின், என்ன நாங்க இப்ப தான் கிளம்ப போறோம். இது வந்து டிராவல் vlog. இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு அப்படியே போயிட்டு ட்ரெயின்ல கிளம்புறதுல இருந்து காலையில போய் ரீச் ஆகுறது வரைக்கும் இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளம்பியாச்சா? ஜாலியா? எங்க போறோம்? சென்னைக்கு போறோமா? எதுக்கு போறோம்? பட்டாசு அடிக்கவா? ரொம்ப நாள் கழிச்சு நாங்க சென்னைக்கு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவளி வந்து அங்க செலிப்ரேட் பண்ண போறது. வாங்க அப்படி ஒண்ணுன்னா பாக்கலாம். தங்கம் நல்லா இருக்கா? ஆ, எடுத்துறவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குறியா? தூக்கம் வந்துருச்சா? என்ன பண்ற? படுத்துட்டு இருக்கியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். சென்ட்ரல் வந்தாச்சு, நல்ல தூக்கம் இவருக்கு, எனக்கு இல்ல. எலியில முன்னிட்டு இருந்தா எத்தனை தடவை தெரியுமா? இவரும் எந்திரிச்சிட்டாரு சீக்கிரமா. இவர் நைட்டெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு இப்போ தூங்கிட்டு இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பயங்கரமான கூட்டமாக இருக்கு. எனக்கு கால் வேறு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால என்னால் நடக்க முடியல. அதனால் உட்காந்து உட்காந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக எப்படி இருக்கீங்க மாமா? போங்க தங்க, உள்ள போங்க. என்ன சமைக்கிறீங்க? பூரி செய்ய போறீங்களா? அது எப்படி நீங்க சுட்டா மட்டும் பூரி புசுன்னு வருது? நான் சுட்டா வர மாட்டேங்குது. ஆமாங்க அத்தை.
என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அச்சி முறுக்கு, இது வந்து எங்க அம்மா வீட்டுக்கு சுட்டு வச்சிருக்காங்க. எங்க அத்தை சூப்பரா பலகாரம் செய்வாங்க வீட்லயே. பாத்தீங்களா நான் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க அத்தை சுட்ட பூரி எவ்வளவு புஸ்ன்னு வந்திருக்குன்ட்டு இல்லத்தே. அத்தை பேர குழந்தைங்க எல்லாம் வந்தனே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க இல்லீங்கதே. பிஸி இருக்கா. வாவ், உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அதனால இளநீ வாங்கிட்டு வந்தாரு. அதான் குடிச்சிட்டு இருக்கேன். இத கண்டிப்பா நான் குடிச்சே ஆகணும், இல்லைன்னா உடம்பு பாதி ஃபுல்லா கட்டி இருந்துச்சு. எங்க அத்தை என்னோட கால்ல கட்டி வந்துருச்சு, அதுக்கு வந்து நாட்டு வைத்தியத்துல செரு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பை மீன் இதெல்லாம் அரைச்சி போட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இது எடுங்களே கொஞ்சம், இது இது கொஞ்சம் கிட்ட வந்து எடுங்களே. என்னங்க கரும்புலி செம்புலி வரைஞ்சிட்டு இருக்கீங்க? கடவுளே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே ஜெயச்சந்திரன் போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அத்தை மாமா இவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல எடுத்திருப்போம். ஆனா சரி, அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுக்காக சரி நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்படியே நாங்க இப்போ ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸா தான் எடுத்து கொடுக்க போறோம் தீபாவளிக்கு. வாங்க அப்படியே பாக்கலாம். அருளமுதன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றனால அத்தைக்கிட்டே விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப நானும் இவரு எழிலமுதன் மட்டும் கடைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்க்கிங்ல பைக் நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடையாது, அவ்வளோ கூட்டமா இருக்கு. உள்ள பில் போடுற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல எனக்கு. இப்ப நினைச்சாவே பக்குன்னு இருக்குது. ஆமா, மழை வேற வர மாதிரி இருக்குல்ல. அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடலாம், பக்கத்துல தானே. எழிலமுதன் கை கொடு. ட்ரெஸ் எடுத்தாச்சு, இப்ப பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருக்கு. சரியான கூட்டம், உள்ள நுழையவே முடியல. விஷால் விஷால் அருளமுதனுக்கும் அவங்க தாத்தா பாட்டி காசு கொடுத்து அமிச்சிருக்காங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் ரெண்டு ட்ரெஸ் வளர்க்குறீங்க, எங்களுக்கு எல்லாம் சரியான தீனி மாடா இருக்கா. வாய் சும்மாவே இருக்காதா? வாய் சும்மா இருக்காதான்னு கேட்டேன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சு நடக்கிறாங்க. அப்புறம் ஆடு சரியா வராதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு.
அதனால வேணான்ட்டாங்க. இவர் வந்து இப்போ புதுசாக ஹேர் கட் பண்ணியிருக்காரு, நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேர் கட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே தெரியுது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு. இல்லை இல்லை, சூப்பராக இருக்கேன். ஏன்னா வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீலிங் இருக்கு இப்போ, அது அவர்னாலே நம்ப முடியல. யார் சாமிவன், அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. பைக்கை பார்க்கிங்லேருந்து எடுக்க போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, பவினால தான் சுத்தமா நடக்கவே முடியல, கால் நொண்டி நொண்டி தான் நடக்கிறா. ஆனா நொண்டி நொண்டி நடக்கும் போதே என்ன வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாடி சுத்த வச்சிட்டா. ஆமா, சரி வாங்க அப்படியே பார்க்கிங்ல இருக்கு பைக் எடுத்துட்டு கிளம்புவோம். எல்லாரும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா எங்க அப்பா அங்க வாங்கி வச்சுட்டாரு, அதனால இது வாங்குற வேலை இல்ல. தம்பிக்கு இவனுக்கு ஷர்ட் நேத்து நைட் ஆரம்பிச்ச விளாக் இப்பதான் முடியுது. ரொம்ப பெரிய விளாக் இல்ல, சின்ன விளாக் தான். டைம் டியூரேஷன் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பட் ஆனா வீடியோ கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும், நாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. நீ ட்ரெஸ் எடுக்க வேண்டியதுன்னு யாருக்குமே கிடையாது. நீங்களும் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா, அந்த பட்டாசு எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து என்ன பிளாக் அப்படின்னா, நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போற ஒரே ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அங்கதான் எல்லாம் பட்டாசம் வாங்கி வச்சிருக்காங்க எங்க அப்பா. அங்க போயிட்டு நான் உங்களுக்கு ஒண்ணுன்னா காட்டுறேன். இந்த வீடியோட நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணலாம். டாடா, பை பை.